வணக்கம் நண்பர்களே ரெண்டாம் தேதி நான் வந்து எவ்வளோ நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் வந்து மினிமம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோல் செட் பண்ணி வச்சுருக்கேன் பதினொன்றாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்து கோலை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்த நாள் தேதி காலையிலே வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது அறுபத்தி நாலு புள்ளி தொள்ளாயிரம் கிட்டத்தட்ட நேற்றே வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது கால் கிலோ வெயிட் வந்து குறைஞ்சிருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் காலையில் வளர்க்கும் போல் எம்டி ஸ்டமக்கில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் அதுக்கப்புறம் வெந்தயம் வெந்தயத்தை மாத்திரை போடுற மாதிரி ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஆயில் போட்டுட்டு அப்படியே அந்த வார்ம் வாட்டரை குடிச்சிருவேன் இன்றைக்கி காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட்டில் எல்லாருக்குமே சப்பாத்தி தான் அதனால் நானும் சப்பாத்தி தான் சாப்பிட்டேன் வெயிட் லாஸ் நான் ரொம்பலாம் ஸ்பெஷலாக எனக்கு மட்டும் அப்படின்ட்டுலாம் எல்லா டைமும் ரெடி பண்ண மாட்டேன் எப்போயாவது ஒரு டைம் நான் ரெடி பண்ணிக்குவேன் நானும் பாப்புக்குட்டியும் காலையிலே பால்கனியில் உட்காந்து அவுட் சைடை வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிடுவோம் வழக்கமாக எங்களுடைய பழக்கமே இதுதான் பாப்புக்குட்டிக்கு ஒரு இருந்தே அவங்களே சாப்பிடக்கு பழகிட்டேன் பாப்பாவுக்கு தயிரும் எனக்கு வந்து நிறைய கொண்டக்கடலை சேர்த்து செஞ்ச சென்னா மசாலாவும் வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சூப்பராக முடித்தாச்சு எப்போவுமே வீட்டில் இருக்க குட்டி பிள்ளைங்களை தனியாக சாப்பிட சொல்லாமல் நம்ம சாப்பிடும்போது நம்ம கூட உட்கார வச்சு சாப்பிட வச்சோம் அப்படின்னா நம்ம கூட சேர்ந்து அழகாக சாப்பிட்டு பழகிக்குவாங்க பாப்புக்குட்டி வந்து கொண்டக்கடலை வந்து தனியாக சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் காரமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த கிரேவி மட்டும் எடுக்க மாட்டாங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து கொஞ்சமாக மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் அது குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளோட வாக்கிங் பார்ட்னர் குட்டி பாப்பா தான் அவங்களோட வீட்டுக்குள்ளேயே அப்படியே இங்கேயும் ஓடிட்டே விளையாண்டுட்டே நடப்பேன் இது வந்து டூ இன் ஒன்னாக முடிஞ்சிடும் தனியாக நம்ம நடந்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு போர் அடிக்கும் அவங்களோட விளையாண்டுகிட்டே அப்படியே நடந்துருவேன் பத்தாயிரம் ஸ்டெப்ஸும் ஒரே டைமில் நடக்க மாட்டேன் காலையில் எந்திரிச்சலேருந்து படுக்க போகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்கும்போது நான் நடந்துக்குவேன் மதியான லன்ச்சுக்கு வந்து எனக்கு சாண்ட்விச் சாப்பிடணும் போல இருந்துச்சு கோதுமை பிரெட்டில் நிறைய கேப்சிகம் வெங்காயம் குக்கும்பர் எல்லாம் வச்சு சீஸும் வச்சுருந்தேன் அது கூட ஒரு ஆம்லெட்டும் போட்டு வச்சு சாப்பிட்டேன் செம்ம ஹெவியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மதியானம் ஒரு மூணு மணிக்கு போல் கொஞ்சம் ஒரு பொறி உருண்டேன் நைட்டு டின்னருக்கு வந்து இனிப்பு அவள் தான் இது வந்து ஒரு ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பு தேங்காய் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அவள் கருப்பட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மினிமம் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அதையும் இன்னைக்கு குடிச்சு முடிச்சாச்சு இன்றைக்கி மூணாந்தேதி எத்தனை ஸ்டெப்ஸுனால் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் தான் கரெக்டாக நடந்திருக்கேன் இந்த வீக்கில் நான் வந்து என்றைக்காவது பத்தாயிரம் ஸ்டெப்ஸுக்கு குறைவாக நடந்திருக்கேனா அப்படின்னு பார்க்கலாம் எல்லா நாளுமே வந்து பத்தாயிரம் ஸ்டெப்ஸுக்கு மேலே நடந்து ஏழு நாளுமே மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் கோலை வந்து அச்சீவ் பண்ணியாச்சு இப்படி தான் வெயிட் லாஸ் போயிட்ருக்கு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி